காஞ்சனா திரைப்படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் தனக்கான ரசிகர்களை உருவாக்கி வைத்திருப்பவர் ராகவா லாரன்ஸ், தலை சிறந்த நடன இயக்குனரும் கூட. இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகத்தன்மை உள்ளவர் லாரன்ஸ். தற்பொழுது அவர் துர்கா என்ற படத்தில் நடித்து வருகின்றார். மேலும் சந்திரமிகி பாகம் இரண்டிலும் நடித்து வருகின்றார். ராகவா லாரன்ஸ் நடிப்பில் துர்கா என்ற படம் பேய் படமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது. இதனை சிலர் விமர்சித்த போதிலும் கூட படமானது வேகமாக உருவாகி வருகின்றது. இப்படத்திற்கு KGF படத்திற்காக தேசிய விருது பெற்ற தண்டை இயக்குநர்கள் அன்பறிவுதான் இயக்க இருப்பதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தார்கள். ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் கீழ் இப்படமானது உருவாக்கப்பட இருந்தது. இந்நிலையில் இப்படத்தின் பெரிய அளவிலான தொழில்நுட்ப கலைஞர்கள் இடம்பெற்றும் உள்ளனர். இப்படத்தின் வேலைகள் தொடங்கப்பட்டு இருப்பதாகவே அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது இந்த படத்தில் இருந்து இயக்குனர் அன்பறிவு விலகிக் கொள்வதாக அறிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் இதுகுறித்து அவர் வெளியிட்டு உள்ள அறிக்கையில், நாங்கள் இயக்குநர்களாக வேண்டும் என்பதற்காகவே திரைத்துறைக்கு வந்தோம். தற்பொழுது இயக்குநர்களாகவும் இருக்கின்றோம். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தயாரிப்பில் உருவாகி வரும் துர்கா படத்தில் இயக்குநர்களாக எங்களை அழைத்தார். நாங்களும் இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டோம். ஸ்டண்ட் மாஸ்டராக கமிட்டான படங்களின் வேலைகள் நிறைய உள்ளதால் துர்கா படத்தில் எங்களால் தொடர இயலவில்லை. எங்களின் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு உதவிய ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இயக்குநராக இந்த படத்தில் இருந்து வெளியேறினாலும் நாங்கள் இந்த படத்தில் எப்போதும் இருப்போம் என்று தெரிவித்து உள்ளனர். இது தற்பொழுது ராகவா லாரன்ஸின் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, share.